Hi friends, welcome and welcome to Investors. நான் தான் உங்கள் வினோத். இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினம்னா முழுக்க வந்து கால்சியம் குறைபாட பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சில பேர் சொல்றாங்க அந்த முட்டை வந்து சரியா இல்ல, பொரிக்க மாட்டேங்குது, சரியான ஃபெர்டிலிட்டி இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோ முழுக்க அதுக்குன்னா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ன்றத அப்படியே நம்ம வீடியோக்குள்ள வாங்க, கண்டினியூ பண்ணி என்ன டீடைல்ன்றது ஃபுல்லா பார்க்கலாம். எதுக்காக மெயினாக இந்த கால்சியம் பற்றி இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னோம்னா எல்லாத்துக்குமே மெயினான விஷயம் கால்சியம் தாங்க. நம்ம ஒரு பேர்டை ப்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எதுக்காக ப்ரீட் பண்ணுறோம்? எக்கு வைக்கணும், அந்த எக்குலேருந்து சிக்கை எடுக்கணும், அந்த சிக்கை சேல் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து ப்ரீடர்ஸ் வந்து மெயினான விஷயம். பெட்டை வளர்க்குறவங்களுக்கு இது பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அவங்களும் மெயினான யூஸ் பண்ணணும். ஏன்னா கால்சியம் தான் எல்லாத்துக்கும் மெயின். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அதோட போன் வந்து பேர்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அதான் போன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கு வந்து கால்சியம் தான் மெயினான விஷயம். அது ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அந்த மேல் வந்து அதுக்கு மேலே ஏறி மேட்டிங் பண்ணும்போது வந்து அந்த ஃபீமேல்னால் வந்து தாங்கி பிடிக்க முடியும். இல்லை அப்படின்னம்னா அந்த போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஃபீமேல் வந்து அது தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம மெயினான விஷயமே பேர்டுக்கு வந்து கால்சியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ வெளியில் இருக்க பேர்ட்லாம் வைல்டு பேர்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னம்னா வெளியில் போய் நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்சியம் தாதுக்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து அதை எடுத்து அதுவே வந்து வந்து அதோட கால்சியம் வந்து ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அதனால பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம வந்து அதை வந்து கேஜுக்குள்ளே வச்சு வளர்க்குறனால நம்ம தான் வந்து ப்ரொவைட் பண்ணோம். கால்சியம், வைட்டமின்ஸ் எல்லாமே நம்ம தான் ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதுக்கு கால்சியம் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம தான் ஃபுட்டை கொடுக்கணும். அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் வர மாதிரி நம்ம ஃபுட்டை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு விஷயம் கடல் நுரை அப்படின்னு சொல்லுவாங்க சில ஏரியாவில். சில மெயினாக சொல்லணும்னா கட்டில் ஃபிஷ் ஸ்பூன் தான் இது, கனவா ஓடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து உங்கள் கேஜில் மெயினாக இருக்கணும். அதுதான் உங்கள் பேர்டு சாப்பிடணும். அதில் கால்சியம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. அது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோலமாவு கட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது மினரல் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுலேயும் கால்சியம் இருக்குது. அதுவும் வந்து வச்சுக்கோங்க இதோட சேர்த்து. ஓகேங்களா, இது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன். மற்றது நீங்கள் ஃபுட்டில் வைக்கிறீங்க, ஓகே. இன்னொன்று வந்து கால்சியம் அதிகமாக இருக்க ஃபுட்டாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எக்கு பார்த்திங்கன்னா எக்கில் நிறையா கால்சியம் இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஒயிட் செல்லில் வந்து கால்சியம் இருக்குது, அந்த எல்லோவில் வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் இருக்குது. அது ரெண்டுமே பேர்டு கொடுக்கும்போது வந்து அந்த பேர்டுக்கு வந்து ப்ரோட்டீனும் கிடைக்கிது, கால்சியமும் கிடைக்கிது எக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம எக் ஃபுட் மேக் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னோம்னா ரொம்ப நல்லது. அதாவது வேக வச்சு நம்ம வந்து அந்த மாதிரியும் எக் ஃபுட் மேக் பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்று டைப் என்னென்னா நம்ம தினையில் வந்து எக்கை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா அதை ஊற வச்சு நல்லா காய வச்சு அதையும் நம்ம தினையில் கொடுக்கலாம். இந்த ரெண்டு ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மளோட வீடியோ நான் போட்டிருக்கேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத. இதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். இந்த ரெண்டு வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு தெரியல அப்படின்னம்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனும் ரொம்ப முக்கியம்தான் பேர்டுக்கு. அது ஃபுல்லாக நீங்கள் சாஃப்ட் ஃபுட் கொடுங்க. இன்னொன்று வந்து கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பினாச், கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த கீரையில் நிறையா இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து ஜாஸ்தியாகவே இருக்குது, அது கொடுங்க, அது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை கொடுங்க. கொத்தமல்லி தலையில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதுலேயும் கால்சியம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வாரத்தில் ஒரு 2 times கொடுத்தீங்க அப்படின்னம்னா ரொம்ப நல்லது. அதுவும் வந்து உங்கள் பேர்டுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து வரனால அதில் எல்லா வைட்டமின்ஸும் கிடைக்கும். அதில் வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே கால்சியம் சத்து எல்லாமே வந்துடும். சன்லைட்டில் வச்சு வெளியில் அவுட்டோரில் வச்சுருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நேச்சுரல் அந்த இதுலேயே கிடச்சிடும். சன்லைட்லேயே வந்து இன்டோருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வச்சுருக்கவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஃபுட்டு டயட் இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னம்னா கொஞ்சம் கால்சியம் குறைபாடு இல்லாமல் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா அடிக்கடி வந்து நீங்கள் உங்களோட பேர்டை ப்ரீட் பண்ணாலுமே இந்த கால்சியம் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் வருஷத்துக்கு வந்து ஒரு 3 times மட்டும் பண்ணுங்கள். 2 times பண்ணாலே ஓகே. ரொம்ப ஆசைப்பட்றீங்க அப்படின்னம்னா 3 times பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா உங்கள் பேர்டு வந்து வீக் ஆயிரும். உங்கள் பேர்டு வீக் ஆச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் வரும். நீங்கள் எவ்வளோ தான் ஃபுட்டு கொடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர்டு வீக் ஆச்சுன்னா இந்த எக்கு பைண்டிங் எல்லா ப்ராப்ளமே வரும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நீங்கள் கொலஸ்ட்ரால் இருக்க ஐட்டம் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த எக் பைண்டிங் வரும். அதாவது எப்படி சொல்கிறதுனா சூரியகாந்தி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது அதிகமாக கொடுத்தீங்கன்னா அதில் வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிக் பேரட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம், ஸ்மால் பேரட்டுக்கும் கொடுக்கலாம். இந்த காக்டெயில்ஸ்க்கெலாம் அதிகமாக சூரியகாந்தி கொடுக்கக்கூடாது. கண்ணூர் கொடுக்கலாம், அதிகமாக கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சூரியகாந்தியில் கொலஸ்ட்ரால் இருக்குது, அதனால் அந்த எக் பைண்டிங் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து சேம் பேர்டு வீக் ஆகிறதுக்கு சிக் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ப்ரீட் பண்ணி சிக்கு வெளியே வந்துருச்சு, நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வந்து செகண்ட் கிளச்சுக்காக வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணாதீங்க சிக்கேட்டு. அந்த டயத்தில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் ஒரு செட்டப் வச்சுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா இயற்கையான சூழ்நிலை மாதிரி ஒரு ரூம் செட்டப் மாதிரி வச்சுக்கோங்க. அதில் அந்த பேர்டை விட்டுருங்க, ஒரு 1 மந்த்துக்கு விட்டுருங்க. அந்த செட்டப்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக மண் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது சிமெண்ட் தரையாகவே இருந்தாலும் நீங்கள் மண் போட்டு ஒரு சைடு மட்டும் மண் போட்டு அதை பார்த்துக்கோங்க. இந்த கரையா மண்ணெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் வெட்டி அந்த மண்ணுகள்லாம் அங்கங்கே வந்து கட்டி கட்டியாக வச்சு விட்ருங்க. அப்புறம் இந்த புல்லுக மாதிரி இருக்கும், அதாவது நம்ம விளைய இந்த தெனை புல் இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட்லேருந்து விளைய வைப்பாங்க நிறைய பேர் தொட்டியில். அந்த மாதிரி இதை வந்து உள்ளே செட் பண்ணிடுங்க. அந்த இதுக்குள்ளே கொஞ்சம் விளாட்றதுக்கு, அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் மைண்ட் ஸ்ட்ரெஸ் கிளியர் ஆகிறதுக்காக கொஞ்சம் விளாட்றதுக்கு அதுக்குரிய ஏரியாலாம் கொஞ்சம் வச்சுருங்க. அதாவது ஊஞ்சல் மாதிரி நிறையா வந்து ஸ்டிக்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருங்க. மெயினாக அந்த ரூம்குள்ளே வந்து ப்ரீடிங் பேக்ஸ் வைக்காதீங்க. அது முழுக்க முழுக்க வந்து அதோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த 1 மந்த்து நான் விட சொல்கிறேன். அப்புறம் அந்த கால்சியம் சம்மந்தப்பட்ட கால்சியம் பிளாக்கு அந்த இது எல்லாமே வந்து உள்ளே வச்சுருங்க. நேச்சுரலாக இந்த கனவா ஓடு எல்லாமே உள்ளே வச்சுருங்க. அப்புறம் அந்த மதில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மதில் மெயினாக வந்து நீங்கள் பெயிண்ட் இதெல்லாம் அடிக்காதீங்க. அந்த இதுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சுண்ணாம்பை வாங்கி அந்த இதில் ஒரு 2-3 கோட்டிங் நல்லா கெட்டியாக அடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது போய் அந்த மதிலை சொரனாலும் கூட அந்த சுண்ணாம்பு தான் இருக்கும், அதை சாப்பிட்றதுனால வந்து அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதே நீங்கள் டிஸ்டம்பர் இந்த மாதிரி அடிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா, பெயிண்ட் அடிச்சிருந்தீங்கன்னா அதை சாப்பிடும்போது அதுக்கு வந்து பாய்சன் மாதிரி அதுக்கு ரியாக்ட் ஆகும். அதனால் பேர்டுக்கு வந்து ஸ்லோ பாய்சன் மாதிரி ஆகி அது கொஞ்சம் சிக்காகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரூம் செட்டப்பில் நீங்கள் மெயினாக வந்து வெள்ளை தான் அடிக்கணும், அதாவது என்னென்னா சுண்ணாம்பு தான் அடிக்கணும், அதுதான் மெயின். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுலேயுமே அதுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். அதனால தான் இதையும் நான் சொல்ல வரேன். முருங்கைக்கீரை இதை தான் மெயினாக நான் சொல்லணும். என்ன அப்படின்னா, முருங்கைக்கீரையில் லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கிட்டத்தட்ட எல்லா சத்துமே இருக்குங்க. அதாவது தோட்டம் இந்த மாதிரி வச்சுருக்கு, வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து அந்த முருங்கைக்கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு 2 தடவை பிடிங்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே போடலாம். முருங்கை தண்டு இளம் தண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சூப்பராக கடிச்சு அதில் இருக்க சாரை நல்லா சாப்பிடும். அதெல்லாம் ரொம்ப நல்லது. பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கை தண்டு இது வைப்பாங்க, அதாவது எப்படி சொல்கிறதுனா ரசம் வைப்பாங்க. முருங்கை தண்டுலேருந்து ரசம் வைப்பாங்க. அது வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க நமக்கு, அந்த ரசம் சாப்பிட்றதுனால. அதே மாதிரி தாங்க அந்த தண்டுலேருந்து வர சாறு வந்து ரொம்ப நல்லது பேர்ட்ஸுக்கு. ஸோ எல்லாம் தண்டுகளுமே அந்த கீரையோடு சேர்த்து வைக்கும்போது அந்த தண்டு கீரையும் சாப்பிடும், அந்த தண்டையுமே நல்லா உறிஞ்சு அந்த உள்ளே இருக்க சாரெலாம் அது சாப்பிட்ரும். அதுவும் ரொம்ப நல்லது. அதுலேயும் கால்சியம் நிறையா இருக்குது. அதையுமே நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா. அதோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன், எப்படி அந்த கீரை வந்து பவுடரை ரெடி பண்ணுறது அப்படின்றது. பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கால்சியம் சத்து எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது. இப்போ நீங்கள் பார்த்த அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பகுதியில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுன்றதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே மறக்காமல் அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மூலிமா தெரிவிங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு தகுந்தாப்புல புது புது வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பட்டனே தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.